ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேர்ல்டே ட்ரெண்டாகி வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமானிய மக்கள் முதல் அனைத்து மக்களிடையும் பேசுபொருளாக மாறிப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன, அதன் பயன்கள், செயற்கை நுண்ணறிவின் மூலம் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? இந்த செயற்கை நுண்ணறிவு எனப்படுவது கணினி அறிவியலின் வளர்ச்சியை காட்டும் உச்சநிலையாகும். அதாவது, நுட்பமான இயந்திரங்களை உருவாக்கி மனிதர்களைப் போல செயல்பட வைக்கும் ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பம் தான் செயற்கை நுண்ணறிவு. இப்போது நாம் அத்தகைய அறிவியலின் ஆரம்ப நிலைகளை பயன்படுத்த துவங்கிவிட்டோம். உதாரணமாக, பாதைகளின் போக்குவரத்து நெரிசல்களை துல்லியமாக கூறும் கூகுள் நெவிகேட்டர், நம் கட்டளைகளை செவிசாய்த்து கேட்டு விடையளிக்கும் அலெக்சா, கூகுள் வாய்ஸ், இது போன்ற செயற்கை நுண்ணறிவு கொண்ட அம்சங்களை பயன்படுத்தி வருகின்றோம். செயற்கை நுண்ணறிவின் நிலைகள். செயற்கை நுண்ணறிவு என்பது முக்கியமான மூன்று நிலைகளை கொண்டது. அவை: முதலாவது இயந்திர கற்றல், மெஷின் லேர்னிங்; ரெண்டாவது இயந்திர அனுபவம், மெஷின் எக்ஸ்பீரியன்ஸ்; மூன்றாவது முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் பேஸ்ட் ஆன் AI. செயற்கை நுண்ணறிவு பயன்கள். இந்த செயற்கை அறிவாற்றலின் பயன்பாடுகளை அனைத்து துறைகளிலுமே பயன்படுத்த முடியும். உதாரணமாக, விவசாயம், தொழில்நுட்பம், கார், ஆட்டோமொபைல், மருத்துவம், பொறியியல், ஆசிரியர் பணி போன்ற அனைத்து துறைகளிலும் செயற்கை அறிவாற்றல் முறைகளை பயன்படுத்த முடியும். செயற்கை நுண்ணறிவின் நன்மைகள். இந்த செயற்கை நுண்ணறிவு தவறுகளை குறைக்க உதவுகிறது மற்றும் அதிக அளவு துல்லியத்துடன் செயற்படுகிறது. இதனாலேயே விண்வெளி ஆய்வு போன்ற பல்வேறு ஆய்வுகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. கடினமான ஆய்வுகளுக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் விஞ்ஞானம், சுரங்க மற்றும் பிற எரிபொருள் ஆய்வு செயல்முறைகளை பயன்படுத்தப்படலாம். பொதுவாக, மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே இயல்பாக ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதாக இருந்தால் ஒரு வகை சலிப்பானதாக இருக்கும். இருப்பினும் AI பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் செய்யப்படும் வேலைகளை இயந்திர நுண்ணறிவின் உதவியுடன் மேற்கொள்ளலாம். மருத்துவர்கள் பெரும்பாலும் செயற்கை அறுவை சிகிச்சை சிமுலேட்டர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இது மூளையின் செயல்பாடுகளை உருவகப்படுத்தி நரம்பியல் கோளாறுகளை கண்டறிவதில் உதவுகிறது. மேலும் மனநல நோயாளிகளுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக இருக்க உதவுவதில் ரோபோட்டிக்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவின் பிரபலமான பயன்பாடு கதிரியக்க அறுவை சிகிச்சை ஆகும். கதிரியக்க அறுவை சிகிச்சை உடம்பில் உருவாகும் கட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது உண்மையில் சுற்றியுள்ள திசுக்களை சேதப்படுத்தாமல் சிகிச்சையை செய்கிறது. இயந்திரங்களுக்கு அடிக்கடி இடைவேளைகள் மற்றும் புத்துணர்ச்சி நேரங்கள், அதாவது தெளிவாக கூற வேண்டும் என்றால் இயந்திரங்களுக்கு ஓய்வு நேரம் ஒன்று தேவைப்படுவதில்லை. செயற்கை நுண்ணறிவின் தீமைகள். முதலாவது, அதிக செலவு. செயற்கை நுண்ணறிவுடைய இயந்திரங்கள் மிகவும் சிக்கலான இயந்திரங்கள் என்பதால் அவற்றை உருவாக்குவதற்கும் அவற்றின் பழுது மற்றும் பராமரிப்புக்கும் பெருமளவு பணம் தேவைப்படுகிறது. கடுமையான முடிவுகளின் போது இழந்தவற்றை மீட்டெடுப்பதற்கும் கணினியை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் பெரிய நேரமும் செலவும் தேவைப்படலாம். இரண்டாவது, சரியாக மனிதர்களை பிரதிபலிக்காது. எமது ஆறாம் அறிவு இயற்கையின் பரிசு என நம்பப்படுகிறது. இயந்திரங்களுக்கு எந்த உணர்ச்சிகளும் தார்மீக மதிப்புகளும் இல்லை. அவை திட்டமிடப்பட்டதை செய்கின்றன. அவற்றுக்கு சரியான அல்லது தவறான தீர்ப்பை சரியாக வழங்க முடியாது. அறிமுகமில்லாத சூழ்நிலையை எதிர்கொண்டால் அவற்றுக்கு சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலைகளில் அவை தவறாக செயல்படுகின்றன அல்லது முறிந்து போகின்றன. மூன்றாவது, அனுபவத்தின் மூலம் முன்னேற்றம் இல்லை. மனிதர்களைப் போலன்றி செயற்கை நுண்ணறிவை அனுபவத்தால் மேம்படுத்த முடியாது. காலப்போக்கில் அது இலவாக முறிவடையும் வாய்ப்புகள் அதிகம். இது நிறைய தரவுகளை சேமிக்கிறது. ஆனால் அதை அணுகக்கூடிய மற்றும் பயன்படுத்தக்கூடிய வழி மனித நுண்ணறிவிலிருந்து மிகவும் வேறுபட்டது. மாறிவரும் சூழல்களுக்கு இயந்திரங்கள் தங்கள் பதில்களை மாற்ற முடியாதுள்ளது. செயற்கை நுண்ணறிவு உலகில் முழு இதயத்துடனும் அல்லது உணர்ச்சியுடனும் செயல்படுவது போன்ற எதுவும் இல்லை. கடின உழைப்பாளி மற்றும் திறமையற்ற தனிநபரை வேறுபடுத்துவதில் அவை தோல்வி அடைகின்றன. நான்காவது, படைப்பாற்றல் திறன் இல்லை. செயற்கை நுண்ணறிவு ஒரு விடயத்தை வடிவமைக்கவும் உருவாக்கவும் உங்களுக்கு உதவ முடியும் என்றாலும் அவை மனித மூளைக்கு ஒப்பான ஆற்றலுடன் இருக்காது. மேலும் அவற்றின் ஒரு படைப்பு மனிதனின் அசல் தன்மைக்கு பொருந்தாது. மனிதர்கள் அணிக உணர்திறன் மற்றும் உணர்ச்சி கொண்ட புத்திஜீவிகள். அவர்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், உணர்கிறார்கள். அவர்களின் எண்ணங்கள் இயந்திரங்களில் முற்றிலும் இல்லாத உணர்வுகளால் வழிநிறுத்தப்படுகின்றன. மனித மூளையின் உள்ளார்ந்த உள்ளுணர்வு திறன்களை இயந்திரங்களால் பிரதிபலிக்க முடியாது. ஐந்தாவது, வேலையின்மை. மனிதர்களை இயந்திரங்களுடன் மாற்றுவது பெரிய அளவிலான வேலையின்மைக்கு வழிவகுக்கும்.
வேலையின்மை என்பது சமூக ரீதியாக விரும்பத்தகாத நிகழ்வு. இது மனிதர்களின் படைப்பு திறமை அழிவதற்கு வழிவகுக்கும். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டு பரவலாகிவிட்டால் மனிதர்கள் தேவையில்லாமல் இயந்திரங்களை அதிகம் சார்ந்து இருக்க முடியும். அவர்கள் தங்கள் படைப்பு சக்தியை இழந்து சோம்பேறிகளாக மாறிவிடுவார்கள். எனவே நாம் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது மேலுள்ள விடயங்களை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.